போட்டு அழுத்தி வைத்து ஏன் நம்ம ஜபத்துக்கு பதில் கிடைக்கல, ஏன் நம்ம கண்ட சொப்பனத்துக்கு பதில் தெரியல, ஏன் நம்ம கண்ட சில ஜபத்துக்கு பதில் தெரியல. நாம கூட மாம்சமா இருக்கிறோடு நம்ம ஐக்கிய வைத்துக் கொள்ளுவோம். நீங்க கற்றோட ஐக்கிய வச்சு பாருங்க. அது நான் வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது நான் பேசணும்தான், பேச வேணா சொல்லுங்க, விசாரிக்க என்னன்னா விசாரிக்கலாம், சாத்தியம் விசாரிக்கலாம். ஆனா அவரோட அதிகமா ஐக்கியம் வைக்கணும். அப்படி அவரோட அதிக ஐக்கியம் வச்சு நான் வசனம் சொல்லுது, மாம்சமா இருக்கிற வாசம் பண்ணாத தேவர்களுடைய அஞ்சா சமூக அழிப்பு தக்க ஒருவர்களே. அதான் தான் இவன் வந்து அந்த ராஜ சொப்பனத்துக்கு பதில் சொல்றான். என்னன்னு தேவச்சனமே, இந்த உபவாச காலங்களில் நம்ம தேவரோடு நம்ம ஐக்கியம் வைக்கணும். அல்லேலூயா. உன்னியவன் ஒன்று சொல்றது, நாங்கள் பிதாவோட குமாராகிய இயேசுவோடு நாங்கள் ஐக்கியம் வச்சுன்னு சொல்றாங்க. அவரோட ஐக்கியம் வைக்கணும். இயேசு சுபாங்க மார்க் 1:35 அவர் அதிகாங்க இருட்டோடு எழுந்து மனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபிச்சார். ஒரு மணி நேரம் ஆன சமூகத்தில் உட்காந்து வீட்டு வேலை முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் மத்திய ஆறாக நீயோ ஜெபம் பண்ணும் போது அரைமுட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை சாத்தி அந்த ஒரு பிதாவுக்கு ஜெபம் பண்ணு. இப்பயும் வந்து பயங்கரமா சொல்றாங்க. இப்பயும் வந்து ஒரே நாடு ஒரே தேசங்கள் இன்னும் போக போக பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி மறுபடியும் இந்த ஆட்சி மறுபடியும் வந்துச்சுன்னா இனி நம்ம நாட்டை காப்பாற்ற முடியாது. அடக்கும் போதுதான் ஜனங்களை நான் சொல்ற சாப்பாடு தான் சாப்பிடும், நான் சொல்ற ட்ரெஸ் தான் நீ போடணும், நான் சொல்ற கடல் தான் நீ வணங்கணும், அப்படிலாம் அவங்க கிட்டத்தை கொண்டு வருவாங்க. அதுமாதிரி தெரிவிச்சாருங்க இன்றைக்கு நாம் தெருப்பிலிருந்து செவிக்கிறது. தானியல் பாருங்க, தானியல் வந்து வேதவாசனம் சொல்லுது அந்த கட்டளை பிறப்பித்தும் அவர் என்னதான் போய் ஜெபித்தாரா தானியல். ஆமா அவன் வந்து வேதவாசனம் சொல்லுது இந்த ராஜா நெருந்த பொசலிய யார் வணங்குறியோ அவனா பண்ணுவாங்க. படிங்க, முன்பதாக சொல்லப்படுது தேவனுக்கு மாத்திரம் பயந்துடும். அவர் சமூகத்துக்கு அவன் ஜெபிக்காங்க. நான் சமூகத்துக்கு பாடுபாடு துதிங்க.
வேதத்தை நன்றாக படிங்க, மணிக்கணக்காக படிங்க, சமூகத்தை காத்திருங்க. அப்படி காத்திருந்து செவிக்கும் போது கர்த்தர் வேதவசனத்தை அவரு தானியல பார்த்து சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவர் சொல்ற. அல்லேலூயா. பெண்ணியமன் கொடுத்த சொல்றாரு பிரியமானவன் சொல்றாரு, இந்த தானியல் கொடுத்து சொல்றாரு நீ மிகவும் பிரியமானவன். ஆண்டோட அதிக அழைக்க வைக்க வைக்க நமக்குள்ள கர்த்தருக்கு பிரியமானவனாக பிரியமானவன் வாழ முடியும். அல்லேலூயா. பக்தன் பாடல், பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டே பள்ளங்களும் உண்டே, பிரயாணத்தில் மேடு உண்டே பள்ளங்களும் உண்டே. விரித்திடுவாய் தாடிடுவாய் விரித்திடுவாய் தாடிடுவாய் வாழ்வது போல்லாவற்றினும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே, சுகமாயிரு மகளே. அல்லேலூயா. அவர் பெரியமான வாழ்ந்து கர்த்தர் ஆசீர்வதி. ஒரு ஊழியர் சொல்லலே, நான் கர்த்தருக்கு நான் பிரியமா நடக்கணும், மனுஷனுக்கு பிரியமா நடக்கணும். அவர் சொல்ல யார் பார்த்தாருடைய வந்து டிவி சொல்ல சேர்க்கணும் சொல்ற, நான் கர்த்தருக்கு நான் பிரியமா நடக்கணும், நான் மனுஷனுக்கு பிரியமா நடக்கணும் சொல்லி அடிக்கடி ஆண்டு பிரயப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம பிரியமா நடந்து கத்துக்கணும், மனுஷனுக்கு நம்ம பிரியமா நடக்க நம்ம கத்துக்கொள்ள. அல்லேலூயா. ஆமா, ஆண்டத்துக்கு ஆண்டவரே நான் வந்து சவுல் அவனுக்கு எவ்வளோ தாவீது உபதேசம் கொடுத்தாரு, ஆனா நண்பன் தான் செஞ்சான் தீமையே அவன் செய்யும். அந்த ஆண்டு பிறகு தாவீது பார்த்து சொல்றாரு, நீ மிகவும் தாவீது வந்து பார்த்து சொல்றாரு பிரியமானவன் என்று சொல்றாரு. அல்லேலூயா. தானியேல் 9 அதிகாரத்துல 23 சொல்றாரு, நீ மிகவும் பிரியமானவன் என்று நீங்க தேவன் சொல்றாரு. தானியேல் 2 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த வசனம் படிச்சுட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா லூகா 3 அதிகாரம் 21-25 லூகா 3:21-25 படிங்க. ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகிறேன். வானம் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியான பரிசுத்த ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானங்களுக்கு ஒரு சத்தம் உண்டாயிற்று, நீர் என்று நேசகுமாரன் என்று உரைத்தது. ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகிற வானம் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை ஜெபம் பண்ணுகிற பசு தர ரூபம் கொண்டு புறாமை போல அவர் மேல இறங்கினார். வேதவசனம் சொல்றது ஒரு சத்தம் வந்ததா, வானத்துக்கு ஒரு சத்தம் வந்தது என்னன்னா, நீர் என்னுடைய நேசகுமாரன் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவர் வந்து இயேசு பிரியமா இருந்தார். பிதா பிதா வந்து தன் குமாராக இயேசு இயேசு மேல பிரியமா இருந்தார். ஏன் பிரியமா இருந்தார்? இயேசு கிறிஸ்து
தேவனோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டிருந்தார். சொன்ன மாதிரி அவர் பிதாவோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரோடு எப்போது ஜெபித்துக் கொண்டிருந்தார். சிறுவில மறித்து மூன்றாவது உயிரோடு இருந்த இயேசப்பா எப்படி இருந்தார், அதே போல நாம ஆண்டவரோடு ஐக்கியம் நடந்து சிறுவில மறித்து உயிரோடு எழுதப்பா இன்றைக்கு என்ன பண்றோம், இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். மீண்டும் வரப்போகிறது, மீண்டும் வரப்போகிறது, மாயக்கமாக இருக்கிறது, மாயக்கமாக இருக்கிறது. ஆண்டு சமூகத்தை நாட்டை கேட்டுக்கொண்டு அறிமுகம் தேவைப்பா நான் பிரியமா நடக்க உதவி செய்யும் பிதாவை பிரியமா நடக்க உதவி செய்து கேட்கும்போது ஆண்டு உதவி செய்யும் உதவி செய்யும்.